குறிஞ்சி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஆ ராசா, கனிமொழி, தயாளு அம்மாள் உட்பட அனைவரையும் நீதிமன்றம் விடுதலை செய்ததை அடுத்து சென்னையில் உள்ள திமுக தலைமையகத்தில் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து நீதிமன்ற தீர்ப்பை கொண்டாடினர். இன்று சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் சைனி அவர்கள் எங்களுடைய முன்னாள் அமைச்சர் அன்புக்குரிய அண்ணன் ராஜா அவர்களையும், அதேபோல் மகளிரினுடைய செயலாளர் அன்புக்குரிய சகோதரி கனிமொழி அவர்களையும் 2G அலைக்கட்டை வழக்கிலிருந்து விடுதலை செய்து தீர்ப்பளித்துள்ளார்கள். இந்த தீர்ப்பை பொறுத்தவரை எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும். நாங்கள் குற்றமற்றவர்கள் என்பதை இந்த தீர்ப்பின் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் ஆர்கே நகர் இணைக்கிறதாக இருந்தாலும் சரி, ஆர்கே நகர் இணைத்ததில்லை, வருகின்ற 24ஆம் தேதி உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். அதேபோல் வருகின்ற சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அனைத்து தேர்தல்களிலுமே வெற்றி திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக வெற்றி பெறும் என்பதற்கு இந்த தீர்ப்பு எங்களுக்கு முதல் தீர்ப்பு என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்து தொண்டர்கள் பற்றி மிகப்பெரிய உற்சாகம் தமிழ்நாடு முழுவதும் எங்கள் மாவட்டம் கோவை தெற்கு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டு பட்டாசு வெடித்து மிகப்பெரிய அளவில் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அதேபோல் இனிப்பு வழங்கியும் பட்டாசு வளர்த்தும் ஒவ்வொரு மாவட்டத்தையும் கொண்டாடி இருக்கின்றார்கள். குறிப்பாக எங்கள் கோவை தெற்கு மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய அளவில் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். இதையடுத்து அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தந்த முக ஸ்டாலின் தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். முக ஸ்டாலின் அண்ணா அறிவாலயம் வந்ததை தொடர்ந்து திமுகவின் பொதுச்செயலாளர் பேராசிரியர் அன்பழகனும் அறிவாலயம் வந்து ஸ்டாலினை சந்தித்து பின்பு கருணாநிதியின் கோபாலபுரம் இல்லத்திற்கு சென்றனர். கோபாலபுரம் இல்லத்திற்கு வந்தடைந்த முக ஸ்டாலினுக்கு அங்கு கூடியிருந்த திமுக தொண்டர்கள் கோஷமிட்டு மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் வரவேற்றனர். இதையடுத்து கோபாலபுரம் இல்லத்தில் திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்ததற்கு பின்பு திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் தீர்ப்பு குறித்து பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்தார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்ப்பு பற்றி நான் ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஏற்கனவே தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த வழக்கை பற்றி சொல்லுகிற போது அநீதி வீழும் அறம் வெல்லும் என்று இரண்டே வரியிலே சொல்லியிருக்கிறார். ஆக அநீதி விழுந்திருக்கிறது, அறம் வென்றிருக்கிறது. நானும் பொதுச்செயலாளர் பேராசிரியர்களும் சந்தித்து விவரங்களை சொன்னோம். மிகுந்த மகிழ்ச்சியோடு பேராசிரியருக்கும் எனக்கும் கையை பிடித்து கொண்டு கை குலுக்கி வாழ்த்து சொல்லியிருக்கிறார். திட்டமிட்டு எதிர்கட்சிகள் மட்டும் இல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தை பிடிக்காத எல்லா கட்சிகள் மட்டுமல்ல, பல்வேறு ஊடகங்களும் அதில் இணைந்து கொண்டு திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை களங்கப்படுத்துவதற்கான எல்லா முயற்சிகளிலும் ஈடுபட்டார்கள். ஈடுபட்ட நேரத்தில் அதில் ஓரளவுக்கு வெற்றியும் பெற்றார்கள். அதற்கு உதாரணம் நாடாளுமன்ற தேர்தல். ஆனால் இப்பொழுது அது முறியடிக்கப்பட்டிருக்கிறது. எந்த குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் ஒரு களங்கமற்ற நிலையில் வந்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பை எண்ணி மகிழ்ச்சி அடைகிறது. அது உங்க பிரச்சனை இல்லை, அது நீங்க உங்களுக்கு அக்கறை தேவையில்லை, அதுல எங்களுக்கு தான் அக்கறை இருக்கணும். ஆர்கே நகருக்கு இதற்கு சம்பந்தமே இல்லை. தீர்ப்பு வருவதற்கு முன்பே அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவாக இருந்தாலும் அல்லது அதிலிருந்து பிரிந்திருக்கக்கூடிய ஒரு அணியாக இருந்தாலும், அவர்களெல்லாம் இந்த தேர்தலை ஆர்கே நகர் இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் டெபாசிட் இழக்கக்கூடிய நிலையில தான் 24ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய தேர்தல் முடிவும் நிச்சயமாக வெளிப்படும். 6 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த 2G வழக்கில் தீர்ப்பு வெளியானதை தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் ஷேக் பரீத், FX16.